வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம கொரோனா நியூஸ் நிறைய அப்டேட் பண்ணல. ஏன்னா அது மக்களுக்கே போர் அடிச்சிடும், அவங்க டிவிலேயே பார்த்துக்கிறாங்கங்கிறதுனால சும்மா ஜென்ரலாக போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இன்றைக்கி பிரேசில் பிரதமர் ஜெர் பல்கனாரோவுக்கு கொரோனா உறுதியாக இருக்குது. அவர் வந்து மாஸ்க் போடாமலே நிறைய நாள் வெளில சுற்றிட்டு இருந்தார்னு சொல்லுவாங்க, பட் இப்போது மாஸ்க் போட்டுன்னு தான் இருக்கார் இப்போது. அதுக்கப்புறம் சென்னை இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 3616 அப்படிங்கிற ரேஞ்சில் கொரோனா பதிவாயிருக்கு. பட் அதோட டிஸ்சார்ஜ் வந்து 4545 பேர் டிஸ்சார்ஜ் ஆகிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சென்னையில் வந்து கடந்த 4 நாட்களாகவே வந்து 2000 கீழே பதிவாச்சு. இன்றைக்கி ஆச்சரியமான வகையில் 1200 சம்திங் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்திருக்கு. ஸோ சந்தோஷமான ஒரு விஷயம். நம்ம சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லணும். அவருக்கு மட்டும் இல்லை, தமிழக அரசுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா எவ்வளோ விஷயங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது இதுக்கு வந்து கொரோனாவுக்கு வந்து 4 அடுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதாவது கொரோனா வந்து சென்னையை பொறுத்த வரைக்குமே, ஏன் மற்ற நகரங்களையும் பண்ணுறாங்க, வீட்டுக்கு வீடு சோதனைகள் செய்யறது மிகப்பெரிய சக்ஸஸ். ஏன்னா கடந்த ஒரு மாதம் ஒன்றரை மாதம் தான் பண்ணிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதோட பலனை நம்ம இப்போ இன்றைக்கி அனுபவிச்சுட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நிஜமாகவே அது ஒரு பெரிய பலனை கொடுத்துருக்கு தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஆனால் இந்த வெற்றி வந்து இப்போ இந்த நேரத்துலேருந்து லாக்டவுன் கொஞ்சம் ஃப்ரீ மாதிரி பண்ணியிருக்காங்க இல்லையா, அதனால் இது பின்விளைவுகள் ஏதாவது தருமா, இல்லை இந்த ஒரு 10 நாள் கழிச்சு திருப்பி அதிகமாகுமா, இல்லை இப்படியே தான் தொடருமா அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரியும், பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி முதல்வர் அவர்கள் கொரோனா வந்து சமூக பரவலாக தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மைதான். பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பரவலாக சமூகத்தில் பரவியுள்ளது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இது நம்ம ஒத்துட்டே ஆகணும். பட் சில விஷயங்களில் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு முதல்வருக்கும் சுகாதாரத்துறை செயலாளர்களுக்கும் சுகாதாரத்துறை அமைச்சருக்கும் நம்ம கண்டிப்பாக மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்து கொரோனாவை விரட்ட வேண்டும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி பாம்பேயில் தாராவி வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக இருந்தது ஒரு 5 நாளுக்கு முன்னாடிலாம். ஆனால் இப்போ இறப்பே இல்லாத பகுதியாக அதை வந்து மாற்றிருக்காங்க. கொரோனா ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதற்கு காரணம் வந்து பாம்பே மாநகராட்சி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவங்க வந்து அந்த கன்டைன்மெண்ட் ஏரியா வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சைனா மாதிரி பண்ணியிருக்காங்க அதை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் அவங்க வந்து எடுத்து பண்ணி இன்றைக்கி இறப்பே இல்லாத ஒரு பகுதியாக தாராவியை மாற்றிருக்காங்க அப்படிங்கிறது தான் சொல்லணும். அது அதற்கு அந்த பாம்பே மாநகராட்சிக்கும் நன்றி அப்படின்னு தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பெய்ஜிங்கில் கிட்டத்தட்ட 1.10 கோடி பேருக்கு கொரோனா பரிசோதனை பண்ணியிருக்காங்க. ஏன்னா அங்கே ஒரு சில இடத்துல கண்டெய்ன்மெண்ட் ஏரியா இருக்குங்கிறதுனால. ஏன்னா சைனாவோட வெற்றியே அதுதான். அதாவது சைனா பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப டீப்பாக எடுத்து தான் பண்ணுவாங்க. ஒருவேளை நம்ம உஹான்லேயே அப்படி தான் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் அவங்க அதை சக்ஸஸ் பண்ணி காட்டியிருக்காங்க. அதில் ஏதாவது உள்நோக்கம் இருக்கான்னு தெரியல. பட் நிஜமாகவே அவங்க 1.10 கோடி பேருக்கு சோதனை பண்ணி அதை 0 கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். அது மிகப்பெரிய ஒரு விஷயம் அது. அதே மாதிரி இந்திய சீன எல்லை வந்து இந்தியாவில் அப்பாச்சி ரக விமானங்கள், அது அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட விமானங்களை நம்ம பாதுகாப்புக்கு இறக்கியிருக்கோம். நிறைய ஹெலிகாப்டர்களும் நிறைய இருக்கிருக்கோம், மீர் ரக விமானங்கள், நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. என்னென்னா போருக்கு தயார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த லடாக் பகுதி வந்து ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையும் இருக்குது. ஏன்னா 2 கிலோமீட்டர் பின்தள்ளி போன சைன படையும் அங்கேயே இருந்து ரோந்தில் ஈடுபட்டுருக்காங்க அப்படிங்கிறதுனால நாமும் அதை செய்ய வேண்டி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது இப்போத்தைக்கு. ஏன்னா வேறு வழி இல்லைங்கிற மாதிரி இருக்குது. அதை நம்மளும் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியும் கிடையாது. அதுமாதிரி சைனா வந்து இன்னொரு வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானுக்கு வந்து நிறைய விமானங்களை, போர் விமானங்களை கொடுத்துட்ருக்காங்க. எதுக்காக அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே தெரியும். ஏன்னா பாகிஸ்தான் பக்கமும் நம்மளை அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்களான்னு தெரியல. ஏன்னா நம்ம இப்போதைக்கு லடாக் பகுதியில் தான் கான்சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம் என்ன பண்ண நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் சீனா வந்து சீன இறக்குமதியை குறைக்க இந்தியா நடவடிக்கை, அது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம்.
பட் சீனாவிலேருந்து நம்ம இறக்குமதியை குறைக்க வேண்டும் என்றால் நம்ம லாங் டேர்மில் ஒர்க் பண்ணணும். இந்தியன் கவர்மெண்ட்டோ இல்லை தனியார் துறையோ நம்ம இந்த மொபைல் கம்ப்யூட்டர் மற்ற விஷயங்கள் விளையாட்டு பொருட்கள் எதை எடுத்தாலும் அந்த சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம சைனாவை நம்பி தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் அதெல்லாமே நம்ம உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு என்றைக்கு வர்றோமோ அன்றைக்கி தான் நம்ம சீனாவை வெற்றி கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் கிங் மருத்துவமனையில் தமிழக அரசு வந்து 1000 படுக்கை வசதிகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அது சந்தோஷமான விஷயம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற கடுமையான சூழ்நிலையில் அது இன்னும் அரசுக்கு உதவும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் வந்து இம்ப்ரோ சித்த மருந்தை ஆயுக்குட்படுத்த ஐசிஎம்ஆருக்கு உத்தரவிட்டுள்ளார்கள். அதுவும் சந்தோஷமான விஷயந்தான். ஏன்னா சித்த மருந்து பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் அதில் இருக்குது. அதாவது உலகத்துக்கு சித்தர்கள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அது தமிழ்நாட்டுக்கு எஸ்பெஷலி. அதுமாதிரி ஆயுர்வேத மருந்துகளும் நிறைய விஷயங்களை நமக்கு ஆன்டிபயாட்டிக் இம்யூனிட்டி பவரை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய ஆராய்ச்சி மூலமாக இதை நம்ம வந்து என்ன சொல்கிறது ஒரு உறுதி செய்யப்படவில்லை அப்படிங்கிறது தான் இதோட மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட். ஒரு வேளை நம்ம இதை ஒரு ஆய்வுக்குட்படுத்தி சித்த மருந்தும் ஆயுர்வேத மருந்துகளும் வைரஸ்களை எந்த வைரஸாக இருந்தாலும் அது தடுக்குது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை வச்சுருந்தோன்னா அதை கொரோனாவுக்கு நம்ம ஆரம்ப காலத்திலேயே கொடுத்து நிறுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது நம்மோட தவறா இல்லை அரசோட தவறா யாரோட தவறுன்னு தெரியவில்லை. இதை நம்ம செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறது தான். இதில் வந்து நம்ம தணிகாச்சலம் நம்ம சுப்பிரமணியம் மதுரை சுப்பிரமணியம் சித்த மருத்துவர்கள் எல்லோரும் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. பட் அது வந்து ஒரு உறுதிப்பாடு இல்லைங்கிறதுனால தான் இதை நம்மளால் செய்ய முடியலையோங்கிற ஒரு துக்கம் இருக்குது. அது இதை நம்ம சரி பண்ணி இருந்தோம் அப்படின்னா இதை நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருந்திருக்கு. உலக நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவிற்கு வளர்ந்துருந்திருப்போம். இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். இதை என்ன சொல்கிறது, இது தமிழ்நாட்டிலேருந்து யாரும் பண்ணலையா இல்லை சித்த மருத்துவர்கள் அதுக்கான முயற்சியில் இறங்கலையா? நம்ம ஆயுர்வேதமும் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. பட் அதுலேருந்து நமக்கு ஒரு முடிவு வரல. பாபா ராம்தேவ் அவர்கள் கூட இதில் ஒரு மருந்து வெளியிட்டார். அதுக்கு கூட நீங்கள் வந்து தடுப்பு மருந்துன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு இம்யூனிட்டி பவரை கொடுக்குற மருந்து தானே தவிர இது கொரோனாவை சரி செய்கிற மருந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதையெல்லாம் நம்ம வந்து சரி செய்யணும் அப்படிங்கிறது தான். இனி வரும் காலங்களில் ஏதாவது வைரஸ் நம்ம அட்டாக் ஆனால் கூட நமக்கு சித்த மருந்து இருக்குது, ஆயுர்வேத மருந்துகள் இருக்கின்றன அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஆன்லைன் கிளாஸஸ் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் ஆசிரியர்கள் வீட்டிலேருந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டிலேருந்து பண்ணால் நல்ல விஷயந்தான். அதுமாதிரி இந்த ஆன்லைன் கிளாஸில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற அட்டகாசங்கள் இருக்கு இல்லையா, அதுவே அந்த ஆசிரியர்களுக்கு வந்து ஒரு பெரிய அதை எப்படி தடுக்கிறதுனே தெரியாமல் தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க மைக் ஆன் பண்ணி குறுக்க பேசும்போது அவங்களுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. நான் இன்றைக்கி என்னோடய பையனோட கிளாஸில் சும்மா பார்த்துட்ருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு வேடிக்கையாகவும் இருந்தது. ஸோ இதையெல்லாம் நம்ம வந்து சரி செய்தால் கண்டிப்பாக ஆன்லைன் கிளாஸ் நடத்தலாம். பட் என்ன இருந்தாலும் நேருக்கு நேர் உட்காந்து நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு முறையில் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஆன்லைன் கிளாஸில் நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்குது, நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் குறைக்கணும் அப்படிங்கிறது தான். நம்ம நேரடியாக என்றைக்கு கிளாஸ் அட்டன் பண்ண போகிறோங்கிறது தெரியல குழந்தைங்க. பட் பார்க்கலாம், காலம் பதில் சொல்லும். நன்றி, வணக்கம்.